ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு சீரியல் ஆக்டர் வந்து அவங்க அப்பா வாங்கியிருக்காங்க. அதை வந்து ஹாப்பியாக சோஷியல் மீடியாவில் வந்துட்டு அவங்க தெரிவித்ததுமே அவ்வளோ விஷஸ் அவருக்கு. ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி தமிழில் ரொம்ப ரொம்ப பாப்புலரான செம்பருத்தி சீரியலில் ஆக்ட் பண்ண ஆக்டர் விஜய் கதிர் அருண் அப்படின்ற கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்டில் வந்துட்டு மேரேஜ் ஆச்சு, சிந்து அப்படின்றவங்க கூட. ஸோ கதிர் அண்ட் சிந்து லவ்லி கப்பல், அவங்க மேரேஜ்க்குமே அவ்வளோ விஷஸ். அண்ட் இப்போ வந்துட்டு ஒரு கரண்டாக டான்ஸ் ஜோடி டான்ஸ் ரீலோடரில் மறுபடியும் ஒன் ஆஃப் த செலிபிரிட்டி டான்ஸராக வந்துட்டு அவர் ஒருத்தவங்களை ரீப்ளேஸ் பண்ணி அந்த பிளேஸில் வந்து இப்போ ஃபில் பண்ணி ஆடிட்டு வராங்க. செம்மையாக இருக்குது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 2 weeks அப்படின்னு சொல்லலாம். அண்ட் லாஸ்ட் வீக் தான் அவர் என்ட்ரி கொடுத்தாரு. ஒரு சீரியலில் என்ட்ரி கொடுப்பார்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு டான்ஸ் ஜோடி டான்ஸில் மறுபடியும் டான்ஸ்லேயே வந்துட்டு அவரோட கரியரை வந்து ரீலோட் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க தான் வந்து எஸ்டர்டே ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, நான் அப்போவே கெஸ் பண்ணேன். லாஸ்ட் 2 weeks தான் க்ளீன் ஷேவில் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி நிறைய தாடி வச்சுட்டு இருந்தாங்க. எப்பவுமே ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அந்த மாதிரி தாலி வளர்ப்பாங்க, குழந்தை பிறந்ததுமே ஷேவ் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து செப்டம்பர் 17th வந்து பேபி பிறந்துருச்சு போல. அது வந்து எஸ்டர்டே வந்து இன்டர்நேஷனல் டாட்டர்ஸ் டே இல்லையா, மகள்கள் தினம். ஸோ அதனால அவர் வந்து ஹாப்பியாக அதை வெளிப்படுத்தியிருக்காரு ஒரு கேப்ஷன் மூலமா. அவங்க டாட்டர் கூட இருக்க பிக்சரை ஷேர் பண்ணி, ஹாப்பி ஃபார் எவ்ரி ஃபாதர் ஹூ ஆர் செலிப்ரேட்டிங் டாட்டர்ஸ் டே டுடே அண்ட் மீ வித் மை டாட்டர். எஸ் அவர் லவ்லி பிரின்சஸ் அரைவ்ட் ஆன் 17th September அண்ட் ஷி ஃபவுண்ட் ஹர் ஹோம் இன் மை ஆர்ம். ஷி கேம் அண்ட் டேர்ன் அவுட் ஹோம் இன் டு எ பீஸ் ஆஃப் ஹெவன். அவள் வந்து எங்கள் வீட்டையே வந்து ஒரு சொர்க்கமாக மாற்றிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவரோட வரிகளில் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டி கவிதையும், 1000 உறவு என்னை அழைத்தாலும் அப்பா என்ற ஒற்றை வார்த்தையில் என்னை கட்டி இழுக்க வந்த ஆசை மகளே, ஆயுள் முழுவதும் உந்தன் முழுமதி முகத்தில் மலரும் புன்னகை கண்டே எந்த நாட்கள் நகர வேண்டுமடி வைரமே, வித் லவ் கதிர் அண்ட் சிந்து அப்படின்னு போட்டிருந்தாரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த கவிதை படிக்கும்போது. எப்பவுமே அப்பா அண்ட் மகள், அந்த அப்பா அண்ட் டாட்டரோடைய பாண்டிங் வந்து ஸ்பெஷல் அண்ட் சூப்பர் பியூட்டிஃபுல் பாண்டிங் அது. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து அதை உணர்ந்து அந்த பியூட்டிஃபுல்லான கேப்ஷனும் டாட்டர்ஸ் டே அன்னே கொடுத்துருக்காரு. ஸோ அந்த கியூட் கப்பல் கதிர் அண்ட் சிந்துக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு, அவருக்கு நம்ம சார்பாக கங்க்ராட்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள். இன்னும் இதுக்கு நிறைய பேர் விஷஸ் பண்ணியிருந்தாங்க டிவி அவர் கூட ஆக்ட் பண்ணுறக்கோ ஆர்டிஸ்ட் ஆஷா வெங்கடேஷ், மதன் பாண்டியன், அப்புறம் ஆக்டர் ஈஸ்வர், ஆர்ஜே விஜய்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் போச்சு. ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம சார்பாகவும் விஷஸ் தெரிவிச்சுக்கலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.